எடுத்திருக்கின்றேன். சரி, இந்த இடத்துக்கு அடையிறதுக்கு நம்ம எல்லாராலையும் முடியுமா? நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும் தெரியுமா? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சொல்றது விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள், பெருசா கேள. ஒரு ஐஐடிய நினைச்சுப்பாரு, ஒரு என்ஐடிய நினைச்சுப்பாரு. சாதாரணமா நினைக்காத, நினைச்சா நினைச்சது கிடைக்கும். எப்படி தெரியுமா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினடா. நீ நினைக்கலன்னா கூட உன்னுடைய நினைப்பை மாற்றிக்கொள்ளாதே, ஏனென்றால் கண்டிப்பாக அது நடக்கும். காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலையந்தல் அறிது. என்ன அர்த்தம்? காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறி வை. ஒரு முறை அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு தப்பிவிட்டாலும் மறுமுறை அந்த வேளம் வீழ்ந்தே தீரும். அந்த யானை உன்னுடைய வேலுக்கு அம்புக்கு வீழ்ந்தே தீரும்ங்கிறான். சொல்றது யாரு? வள்ளுவர். அது மட்டுமல்ல நண்பர்களே, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன். நினைக்கிறவன் பெருசா நினைச்சு நம்மளால முடியும் நம்பினா நடந்தே ஆக வேண்டும். இதை சொல்லுபவர் திருவள்ளுவர். தமிழர்கள் அல்லவான எவ்வளவு 2000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லி சென்றிருக்கிறார். அதை உபயோகப்படுத்துகின்ற சூழ்நிலையிலே, அந்த நிலையிலே, அந்த நேரத்திலே, அந்த காலகட்டத்திலே இருக்கிறவர்கள் உபயோகப்படுத்தவில்லை என்றால் இன்று இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேருன்னு எனக்கு தெரியல. இந்த நேரத்திலே இதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் வந்து இங்கு அமர்ந்திருப்பது, இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேர் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் இருக்கின்ற நிலைக்கு காரணம் உங்களுடைய மனமே. சொல்றது புத்தருங்க, நல்ல. அதை விட இன்னொன்று என்னன்னா, உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அத்துணையும் சிறப்பானவன் மனிதனே. அத்துணையிலும் ஏன் மனிதனுக்கு அந்த சிறப்பை தருவது சிந்தனை தான். இது சொல்றது யாரு? அரிஸ்டாட்டில், மாமேதை. சரி, ஆங்கில புத்தகங்கள் பக்கம் சென்றால் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், ஒரு மனிதன் மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று, ஒரு ஐஐடியில் சேரணும், ஜேஇ அட்வான்ஸில் சாதிக்கணும், ஒரு மிகப்பெரிய வேலையை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் எண்ணத்திலே எண்ணும்போது அதை செய்து முடிக்கின்ற சக்தி அவனிடம் தன்னால் வந்து சேருகிறது. சொல்லுபவர் வால்டேர். வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ். சொல்றது நெப்போலியன்ங்க, நெப்போலியன் ஹில். When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ சொல்றோம். Until you change your mind, you will never change your action. நீ மூளைய எண்ணத்துல சிந்தனையில நீ மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. உன்னால முடியும்னா நிச்சயமா முடியும். இப்போ நான் முன்னாள் காவல்துறை அதிகாரி, தொடர்ந்து மேடைகளில் பேசிக்கொண்டிருப்பவன். இந்த என்ஐடியை பற்றியோ அல்லது இந்த ஜேஇயை பற்றியோ, ஜேஇ அட்வான்ஸ் பற்றியோ இதற்கு முன் நான் இவ்வளவு விளக்கமாக பேசியதே இல்லை. இன்று மிக மிக அதிகமான பெற்றோர்களும் மாணவர்களும் என்னிடம் தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இது எப்படா எங்கே பேசலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரியான ஒரு வாய்ப்பு இந்த விடியல் குரூப் என்னை கூப்பிட்டு பேசுனதுனால பப்ளிக் ஃப்ரீயாக வச்சு எல்லோரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக இதை படித்து கொண்டு வந்து நான் உங்களிடம் உரையாற்றுகின்றேன். கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிறது இல்லை நான், எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும். என்னால் இதை முடியும் போது இதை பற்றியே படித்து இதனாலேயே வாழ்க்கையை பெறப்போகின்ற மாணவர்களும் அல்லது அவர்கள் 12 வகுப்பில் இருக்கிற அந்த பெற்றோர்களும் இந்த விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? சரி, இப்போ நான் உங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் பார்க்கறதா நினச்சிட்டு ஒன்று சொல்கிறேன். நிறைய பேரை பார்த்தவங்கிறதுனால ஐ சி சம்திங் இன் யூ, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். You have to find it. You and I are unique. But all of us have something special. That makes you beautiful. Do you know what makes you beautiful? When you find it out, you are successful. Tamil la solanumna, naanum neenum thanithuvamanavargal. Nam athunai per edathilum edho oru thirame olindirukkirathu. Ungal edathilum andha thirame olindirupadhai naan paarkiren. Adhu enna thirame endru enakku theriyadhu. Adhai therindhu kolla vendiyathu nee dhaan.
உன்னுடைய திறமை எது, உன்னுடைய விருப்பம் எது என்பதை நீ என்று தெரிந்து தேடி தெரிந்து கொள்கிறாயோ, உள் மனதிலே கண்டுபிடிக்கின்றாயோ, அன்றைக்கே நீ வெற்றியினுடைய முதல் படியிலே அடி எடுத்து வைத்து விட்டாய். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டேக் அப் அன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லெட் யுவர் பிரெயின், மசில்ஸ், நர்வ்ஸ் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி பி ஃபுல் ஆஃப் தட் ஐடியா. ஜஸ்ட் லீவ் எவ்ரி அதர் ஐடியா அலோன். தட் இஸ் எ வே டு சக்சஸ். எது உன்னுடைய பேஷன், எது உன்னுடைய விஷன், நீ என்னவாக வேண்டும், என்ன சாதிக்க விரும்புகிறாய் என்பதை கண்டுபிடித்து உன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் அதில் நீ செலவு செய்தால் நீ வெற்றியாகும். இப்போ காவல்துறை அதிகாரிக்கும் துப்பாக்கியை தூக்கிட்டே தெரிஞ்ச எனக்கும், 35 ஆண்டுகள் காவல்துறையில பணிபுரிந்த எனக்கும் இந்த மேடை பேச்சுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? இதை நான் விரும்பி நான் கற்றதையும் பெற்றதையும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து 5 ஆண்டுகள் இதற்காக புத்தகங்களோடவே உண்டு உறங்கி நான் பேச ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய பேச்சாளர்கள் இருக்கின்ற இந்த ஃபீல்டில் எனக்கென்று ஒரு இடத்தை வைத்துக்கொண்டு உலக அளவிலே அதிகமாக தேடப்படுகிறவனாகவும் தேவைப்படுகிறவனாகவும் இன்று உங்களிடம் உரையாற்றுபவனாகவும் இருக்கின்றேன் என்றால் இதுக்கு வந்து படிப்பையும் உழைப்பையும் தவிர வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? என்னுடைய 67 வயதிலே நான் இப்படி செய்யும்போது 20 வயதுல 17 வயதுல இருக்கிற மாணவ செல்வங்களே, உங்களிடம் எவ்வளவு சக்தி உறைந்து போயிருக்கிறது, அதை வெளிக்கொண்டு வர வேண்டாமா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், த சோல் ஆத்தர் ஆஃப் அவர் சக்சஸ் இஸ் யுவர் மைண்ட். த கோல்டன் கீ டு ரிமெம்பர் இஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்சஸ் இஸ் யுவர் மைண்ட். டேக் இட் ஃப்ரம் மீ. When you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. என்ன அர்த்தம்? உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. அருமை மாணவ செல்வங்களே, இத்துணை சக்தி உங்களிடம் உறைந்து கிடக்கிறது, அதை வெளிக்கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. எல்லோரும் தினமும் செய்வதையே செய்து கொண்டிருந்தால் அதனுடைய விளைவுகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரிசாவிலே பணிபுரிந்து பணி நிறைவு பெற்று தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அழகாக சொல்லுவார், செல்லும் பாதையில் போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. நாம் அறியாதவை குறித்த அச்சத்தால் தீண்ட தவறிய திசைகள் கூடி. அது மட்டுமல்ல, பணக்கார பிள்ளைகள் படிக்கிறார்களோ இல்லையோ, நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். இந்த கல்வியின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் தெரியுமா? நமக்கே கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பவர்கள் வாரிசுரிமை பெற்றவர்கள், பிறந்து வளர்பவர்களே பிறப்பின் பெருமையை அடைந்தவர்கள் என்று எழுதுவார். எப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு முன்னால் கொட்டி கிடக்கிறது! இதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை மறுபடியும் உங்களிடம் சொல்லி உங்களுடைய முடிவு கூறுகின்றேன். சரி, எல்லாரும் படிப்படின்னு சொல்றாங்களே, அப்பா ஆசிரியர் எல்லாரும் ஏன் படிக்கணும்? வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமா? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது மட்டுமல்ல நண்பர்களே, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர், தமிழ் இலக்கியங்களுக்கு நிகர் உலகத்தில் எதுவும் இல்லை. நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொடர்ந்து வாசிப்பவன் என்பதனால் எனக்கு தெரிந்ததை சொல்கின்றேன். பாரதி அதனால் தான் சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், நான் எல்லா மொழிகளையும் கற்ற பாரதி. இளமையில் கல் ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிடா,
அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே. இப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களை படிக்க சொல்லி இதெல்லாம் கேட்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களே ஐயே. தனக்கு கிடைக்காத பெருமை தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளை அடைய வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நான் உலகம் முழுவதிலும் அறிந்த உண்மையை இந்த இடத்திலே சொல்கின்றேன். தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. நீ போய் கேட்டு பாரு அவங்க அம்மாட்ட உனக்கு என்ன வேணும்ட்டு. பக்கத்திலே கேளம்ப உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறேன். நீ என்னம்மா வேணும்ன்ட்டு, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளானா போதுப்பா, அதை தவிர எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் என்று உங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து மடிந்து போகின்ற ஜீவன். அப்போ உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். அந்த தாயினுடைய கண்ணிலே மகிழ்ச்சி கண்ணீர் தான் வர வேண்டுமே ஒழிய, துயரத்திலே கண்ணீர் வந்தால் நீங்கள் பிள்ளையாக பிறந்து என்ன உபயோகம் என்பதை எல்லோரும் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் தவறு யாரிடத்தில் இருக்கிறது? அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லி செய்யும் நாட்டும் உறுங்கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்குல்லை உற்று சிற்றுயிருக்கு உற்ற துணைன்றான். சிறிது காலமே பிறந்து வாழ்ந்து இறந்து போற இந்த உயிருக்கு, மனித உயிருக்கு கல்வியை விட சிறப்பானது வேற ஒண்ணும் இல்லடா. ஏன்னா அறத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், பொருளை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். உனக்கு வேண்டாதவெல்லாம் வந்து உன்னுடைய வீட்டு வாசல்ல உன்னுடைய புகழை பாட வைக்குங்கிறான். மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடைய மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீ பெரிய ராஜாவா இருந்தா கூட உன் நாட்டில் தாண்டா சிறப்பு. நீ படிச்சுட்டு வெளியில வந்துட்டேன்னா உலகம் முழுவதும் போற இடத்துலலாம் சிறப்பு. போது உதாரணத்துக்கு சொன்னேனே சுந்தர் பிச்சை, சத்யா நாதல்லா, ஐஏஎஸ் திரு பாலகிருஷ்ணன், திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் எல்லாம் சொன்னேனே. ஏன் அதை போல நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக, சும்மா அங்க கேட்டுட்டு இங்க விட்டுட்டு போறதுக்காக அல்ல. சரி, இப்படிப்பட்ட மாணவர்கள், இவ்வளவு கல்வியினுடைய அருமையை அறிந்தவர்கள் இப்போதைய இளைய தலைமுறை எங்கே தோற்று போகிறார்கள்? எல்லாரும் ஒழுக்கம் ஒழுக்கம் சொல்றமே, ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய கடமை. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. நீ எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் ஒரே நாளிலே வீழ்ந்து விடுவாய். பார்த்து கொண்டிருக்கிறீங்களா நிறைய பேர். அப்போ அந்த ஒழுக்கம் தவறுகின்ற சூழ்நிலை இன்று, வாய்ப்புகள் அதிகமாக அதற்கு இருக்கிறது. குறி தவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். நெறி தவறாமல் வாழுகின்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயத்திலே தொடர்ந்து மாணவர்களை பார்த்து கொண்டிருக்கின்ற நான் அந்த ஆதங்கத்தில் இதனை சொல்லுகின்றேன். எங்க கெட்டு போறாங்க? ஆப்பிள் போன் கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் ஒன்று சொன்னாரு, ஆப்பிள் ப்ரூவ்ட் தட் எ செல்போன் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு வித் இன் 10 இயர்ஸ். எவ்ரி ஒன்ஸ் இன் எ ஒயில் எ ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் கம்ஸ் அலாங் அண்ட் இட் சேஞ்சஸ் எவ்ரி திங். திஸ் மேஜிக்கல் ப்ராடக்ட் தட் இஸ் செல்போன் ரீஷேப்ட் த கல்ச்சர், ஷேக்கன் அப் த இண்டஸ்ட்ரீஸ், புட் கம்ப்யூட்டர் இன் மில்லியன்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் அண்ட் மேட் இட் பாசிபிள் டு டூ எவ்ரி திங் வித் இன் எ ஃபியூ டேப் ஆன் த ஸ்கிரீன். ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. ஏன் இந்த செல்போனை பற்றி சொல்றேன் தெரியுமா? நான் சொன்ன கார்த்திகே குப்தாவாக இருக்கட்டும், நளின் கந்த்வாலாவாக இருக்கட்டும், ஸ்துதி கந்த்வாலாவாக இருக்கட்டும், கல்பனா குமாரியாக இருக்கட்டும், அல்லது சாதிப்பவர்கள் யாராக இருந்தாலும், சமீபத்தில் இந்த பேண்டமிக்கு முன்னால் அமெரிக்காவில் யங் என்டர்பிரைனர்ஸ் மாநாடு நடந்துச்சு. அதில் பேசுறதுக்காக நான் போயிருந்தேன். திரு விஐடி திரு விஸ்வநாதன் அவர்களும் அதில் வந்து சிறப்பு விருந்தினர் உரையாற்றுவதற்காக வந்திருந்தார். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கூட்டத்திற்காக சென்றபோது நான் பார்த்தது. அங்கே வந்து நின்று பேசணுன்னு ஒரு பெரிய பில்லினர், 25 வயசில் அவன் வந்து பேசுகிறான். அவன் பேசும்போது சொல்கிறான், நான் வந்து ஸ்க்ரீன் டைம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேன், என்னுடைய வேலைகளுக்காக மட்டுமன்றி வேறு எதையும் தொடரதில்லை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பெற்றோர்கள் முதல்ல தெரிஞ்சுங்க அதை. ஸ்க்ரீன் டைமுக்கும் டிப்ரெஷனுக்கும் உள்ள ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதனால் ஏற்படுற விளைவுகளை புட்டு புட்டு வைக்கின்றார்கள். நீங்கள் ஸ்க்ரீன் டைம் அண்ட் டிப்ரெஷன் போடுங்க, கூகுளில் போட்டிங்கனாலே நீங்கள் பார்க்கலாம். சரி,
அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது. சின்ன சிறுசுகளை இனம் புரியாத உலகத்திற்கு அழைத்துச் செல்வதன் மூலம் கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள். ஃபேன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பித்த பிறகு போன் வீடியோக்களை பார்க்கின்ற குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும்? குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள். இதற்கு என்ன வழி? பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது எந்த நேரத்திலே, எந்த இடத்திலே, எப்போது, எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை செக்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லுகிறோமே, அதை பெற்றோர்களோ, மற்றவர்களோ, ஆசிரியர்களோ, அல்லது எந்த மொழியிலே, யார் மூலமாக, எந்த வயதிலே இந்த இளைஞர்களுக்கு எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஏதோ செக்ஸ் என்றாலே குற்றம் என்று நாம் மூடி மூடி வைப்பதை தேடி கண்டுபிடிப்பதிலேயே இளைய சமுதாயம் தன்னுடைய முழு நேரத்தையும் செலவு செய்கிறார்கள் பாதிக்கு மேற்பட்டோர். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கிற பெற்றோர்கள் கொஞ்சமாவது அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? பிள்ளை என்ன பார்க்குறான், என்ன செய்கிறான்? கடலுக்கு பிள்ளைய வளர்ந்த பிள்ளைய அழைச்சிட்டு போனால் கூட கடல் அலை வந்து காலை பிடிச்சோம், நம்மளை அறியாமல் பிள்ளை கையை பிடிக்கிறோம் இல்லை? இன்றைக்கு செல்ஃபோன் இல்லாமல் எதுவுமே இல்லை, இணையம் இல்லாமல் எதுவுமே இல்லை, உலகமே நாமே இயங்க முடியாது. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதே இந்த ஆன்லைனில் தான். ஆனாலும் உபயோகமான காரியங்களுக்கு உபயோகப்படுத்துபவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். உபயோகமற்ற முறையிலே தவறாக பயன்படுத்துபவர்கள் அதில் பாதாளத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இதுதானே உண்மை? அப்போ என்ன செய்யணும்? சமீபத்தில் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு பேசுகிறதுக்காக என்ன அழைச்சிருந்தாங்க, அங்கே போய் பேசுனதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸ்டாப் திங்க் அண்ட் டச். செல்ஃபோனில் எதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படியே தொடாமல் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சிந்திங்க, அதுக்கப்புறம் தொடுங்க. 100க்கு 90 நீங்கள் செய்கிறத செய்ய மாட்டீங்க. ஸ்க்ரீன் டைம் என்ன நீங்கள் பாருங்களேன், ஒரு நாளைக்கு குறைந்தது 3-4 மணி நேரம் இருப்பீர்கள். அதனாலேயே டிப்ரெஷன் வந்து இந்த இளைய சமுதாயம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலங்கிறான் மிகப்பெரிய ஆய்வுகள். அது மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க? நிஜ உலக ஆபத்திலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு அல்லது பிள்ளைகளை காப்பதற்கு பெற்றோர்களோ நாமோ என்னவெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோமோ அத்துணையும் எடுத்துக்கொண்டு செல்போனை உபயோகித்தால் நிச்சயமாக உட்பட முடியும். நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. தவறி பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனிம்மாங்க. மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட்டா கம்பி தான், கம்பி என்ன வேண்டியதுதான். 2 கண்கள் மட்டும்தான் செல்போனுக்கு முன்னால் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு நாம் செய்கின்ற அத்துணையையும் செல்போனுக்கு பின்னால் 1000 கண்கள் அல்ல மாணவர்களே, இந்த உலகமே பார்க்க முடியும். நீ உன்னை அனுப்பிச்சிட்டு டெலிட்லாம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை யாரையும் பார்க்க முடியாது, யாராலையும் நினச்சேன்னா பூனை கண்ண முடிட்ட உலகம் இருண்டு போச்சுன்னு நினச்சா எப்படி? எல்லோராலும் பார்க்க முடியும். இந்த செல்ஃபோனை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னதுக்கு காரணமே இதை இதிலே நேரத்தை செலவு செய்தே தன்னுடைய வாழ்க்கையிலே வீழ்ந்து போபவர்கள், கெட்டு போகிறவர்கள், 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் மாணவர்கள் எங்கே போகிறாங்கன்னு சொன்னேன், ஒரு பக்கம் மாணவர்கள் எப்படி போகிறார்கள் என்று சொல்கிறேன். இதில் யாராக இருக்க வேண்டும் என்பதை